Hey guys, welcome back. So நான் இந்த vlogல ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறேன். ஹாஸ்டல் வட்டக்கணலில் இருக்குது. ஸோ நான் இந்த ட்ரிப் வட்டக்கணல் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும்னு ஹாஸ்டல் சூஸ் பண்ணேன். அண்ட் இங்கே ஸ்டே பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஹாஸ்டல் நான் hostelworld.comலேருந்து புக் பண்ணேன். ஸோ அதில் எனக்கு ஒரு பெனிஃபிட் என்னவாக இருந்ததுன்னா, 2 days முன்னாடி வரைக்கும் எனக்கு ஃப்ரீ கேன்சலேஷன் இருந்தது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலாகவே நான் வந்து 300 rupees தான் பே பண்ணேன் புக்கிங்க்கு. ஸோ அது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருந்தது. இங்கே 1 night ஸ்டேக்கு நான் 500 rupees பே பண்ணேன். அண்ட் என்னுடைய ஹோஸ்ட் நேம் டேனிஷ். இங்கே பேச்சுலர்ஸ் மட்டும்தான் தங்கலாமா, ஃபேமிலிஸ்லாம் தங்கக்கூடாதுன்னா அப்படிலாம் கிடையாது. ஃபேமிலிஸும் தங்கலாம். பட் அவங்க எந்த ரூமை ஆப்ட் பண்ணுறாங்கன்றதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நான் இங்கே ஸ்டே பண்ண என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். காலையில் நம்ம லக்கியாக இருந்தால் கண்டிப்பாக பைசனை பார்க்கலாம். அண்டு ஜாலியாக அது நடந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ இங்கே இருக்கிற ஸ்டே ஃபெசிலிட்டிஸை பற்றி பார்ப்போம். ஸோ கைஸ், அந்த பில்டிங் இந்த பில்டிங் ரெண்டுமே வந்து ஹாஸ்டலோட இது தான். அண்ட் இந்த பில்டிங்கும் ஹாஸ்டலோட இது தான். ஸோ இங்கே மிக்ஸ்டு டார்ம் இருக்குது. அண்ட் அந்த ஒயிட் பில்டிங்கில் 6 beds அண்ட் 3 beds ரூம் இருக்குது. அண்ட் ஐ டோன்ட் நோ அபவுட் திஸ், இதில் நான் பார்க்கல. அண்ட் இதில் டாப் ஃப்ளோர் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது. அண்ட் அங்கே தான் டெய்லி கேம்ப் ஃபயர் பண்ணுறாங்க. நைட் 9 o'clock ஒரு 8 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த வியூ. இங்கேருந்தே சன்ரைஸ் பார்க்கலாம். பட் டால்ஃபின் நோஸ் போனோன்னா இன்னும் சூப்பராக பார்க்கலாம். அண்ட் அந்த சைடெல்லாம் க்ளவுட் பெட்ஸ் செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ நான் எங்கே ஸ்டே பண்ணுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். நான் சொன்னேன் இல்லையா, இந்த பில்டிங்கில் மொத்தமே வந்து டோட்டலாக ஒரு 9 beds இருக்குது. ஸோ இந்த ரூமில் தான் நான் ஸ்டே பண்ணேன். அண்ட் இங்கே ஃபுல்லாமே கேர்ள்ஸ் தான் இருந்தாங்க. நம்ம டான் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணால் அவங்க நமக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அண்டு கீழே பெட்டில் தான் நான் இருந்தேன். ஸோ 2 daysக்கு வந்து இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்தது எனக்கு. ஸோ எனக்கு பெருசாக எதுவும் தேவைப்படலை. நான் ஹார்ட்லி இங்கே வந்து ஒரு 5 hours 6 hours தான் தூங்கியிருப்பேன், அவ்வளோதான். ஸோ இந்த இடம் எனக்கு நிஜமாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு ஹோஸ்ட் தான் நான் சீரியஸாக லைஃப்பில் மறக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஈஸி கூல் காய். ஹாஸ்டலில் பார்த்தோன்னா நமக்கு நிறைய ஃபாரினர்ஸும் இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த தாத்தா வந்து அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தார். லைக் ப்ரெட்டு, அதுக்கப்புறம் பைஸ், அதுக்கப்புறம் கார்லிக் ப்ரெட், இது மாதிரி சில இதெல்லாம் கொண்டு வந்திருந்தார். விலை ரொம்ப கம்மியாகவும் இருந்தது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. சப்போஸ் உங்களுக்கு ஹாஸ்டலில் இது கிடைக்கிற வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர்கிட்டேருந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். You are going? Yeah. You are leaving? Yeah. They're going to Madrid. Mulțumesc. சாப்பாடு பார்த்தோன்னா நம்ம டான் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் நம்மளால் வெளியே சாப்பிட முடியல, டைம் ஆயிடுச்சுன்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் நம்ம சொன்னோன்னா அவர் ரெடி பண்ணி வைப்பார். அண்டு அது வந்து நமக்கு டோட்டலாக ஆப்ஷனல் தான். நமக்கு வேணும்னா சொல்லிக்கலாம், வேண்டாம்னா நம்ம வெளியே சாப்பிட்டுக்கலாம். அது நம்ம கட்டாயமாக சொல்லணுன்றதுலாம் கிடையாது. ஃபுட்டுக்கு வேறு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னா இருக்குது. எஸ், அல்தாஃப்ஸ் கஃபே இருக்குது. நம்ம டின்னர் அங்கே ட்ரை பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். வட்டக்கணலில் இருக்கிற ஒன் ஆஃப் த பாப்புலர் கஃபே இது. கண்டிப்பாக இங்கே நீங்கள் ஃபுட் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு ஹாஸ்டலில் ரொம்ப பிடிச்ச இடம் இந்த கேம்ப் ஃபயர் ஏரியா தான். சூப்பராக இருந்துச்சு. நைட் கேம்ப் ஃபயர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. நீங்கள் கண்டிப்பாக கேம்ப் ஃபயர் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அவர் யூஸ்வலாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி விடுவார், அதில் டைமிங்ஸ்லாம் போடுவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்தோன்னா நம்ம கேம்ப் ஃபயர் நல்லா என்ஜாய் பண்ணலாம். கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த கேம்ப் ஃபயர் இப்போ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக அதை ஃபயர் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலி அங்கே கண்டிப்பாக மறக்க முடியாது. ஸோ கைஸ், நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஹாஸ்டலுக்கு போக ஆசைப்படுறீங்களா? அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சு இந்த இயர் எண்டில் கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்டல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். ஸோ என்ஜாய் த மியூசிக் அண்ட் see you next vlog. Bye. என்ன கத்தியா? இந்த இந்த You know you can sing that. I can try. Maaf ya jangan baca. But they don't know the chords yet, not the lyrics. Sometimes when I get a little bored, and my mind starts to wander. And then all of a sudden I feel that warming touch and my hand is starting to dance. Oh, na, 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 na. Hey, it's a lady. लिहाज़ आता क्लैप क्लैप एवरीबॉडी यू वे गोइंग टू सिंग नो सॉरी गाइस आई लेफ्ट माय slippers quite a bit there it looks like a giant bacon yeah So sticky. No, I'm not good. Although I had it in Kenya and it was just fucking.